வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3904 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. அந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 3940 ரேஞ்ச் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்ததுனால இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இன்னமும் வந்து 3880 ரேஞ்ச் அந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா இன்னும் ஒரு செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 3880 ரேஞ்ச் கட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் உள்ள நல்ல ஒரு டவுன் சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 3920 மேலே தான் இருக்குது. ஸோ 3920 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் இருக்கும். 3920 ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் அகெயின் வந்து இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 188.50 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பியூரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், மேலே 50 பைசா கீழே 50 பைசான்னு இப்படி தான் போதே தவிர மார்க்கெட் வந்து எந்த சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் எடுக்கவே இல்லை. அதனால் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 189 மேலே போச்சுன்னா தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு வந்து மேலே வரும், அதாவது ஒரு பையிங் ட்ரெண்டாக வரும். ஸோ 189 ரேஞ்சுக்கு மேலே வரையில நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்சைட் வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 188 வந்து மேஜராக வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ 188 ரேஞ்ச் கட்டாச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் டவுன் சைடில் ஒரு சின்னதாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து டவுன் சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டாலே வந்து பார்க்கப்படுது. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கில் 444 ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். இன்றைக்கி பியூரான டவுன் ட்ரெண்டுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து காப்பரில் டவுன்ஃபால் ஆச்சு. ஈவினிங் லுக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் சைடில் இருக்கிறதுனால இன்னமும் வந்து ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இன்னமும் வந்து 440 ரேஞ்செலாம் கட்டாச்சு அப்படின்னா அப்போதைக்கு நல்லா ஒரு செல்லிங் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 440 ரேஞ்ச் வந்து கட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா 443 ரேஞ்ச்கிட்ட இருக்குது. 443 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து இதனுடைய ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் இன்றைக்கி ஈவினிங் வியூ படி செல்லிங்கில் தான் வந்து இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.